நம்ம ஹோட்டல்லேருந்து பாஸ்கெட் போட் டூரு புக் பண்ணியிருந்தோம். ஆனால் சைக்கிளில் ஒரு டூருக்கு போகணும்னு நினச்சே பகல். ஒத்தடி பாயில் வந்தாலும் பயப்படக்கூடாதா? இது ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. பயமா இருக்குடா. சின்ன இடத்துல எவ்வளோ பேர் பேசிட்டு பாத்தியா? Hey guys, welcome to our channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஹானில் பாஸ்கெட் போட் டூருக்கு தான் இங்கே போக போகிறோம். நம்ம ஒய்ஹானுக்கு வந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூருக்கு கண்டிப்பாக போகணும்னு தான். அது நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஹோட்டல்லேருந்து பாஸ்கெட் போட் டூரு புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நினச்சேன் அவங்க வந்து காடியில் கூட்டிகிட்டு போவாங்கன்னு. ஆனால் இங்கே பார்த்தா நம்ம வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஒருத்தர் வந்து நம்மளுக்கு முன்னுக்கு பாதை கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சைக்கிளில் ஒரு டூருக்கு போகணும்னு நினச்சே பார்க்கல சீரியஸாக. ஆனால் இங்கே அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா ஜாலியாக தான் இருக்குது கைஸ். இந்த பாஸ்கெட் போட் டூரு நம்ம எவ்வளோக்கு புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேத்திக்கு சேர்த்து 150,000. ஸோ அந்த இடத்துக்கு நம்மளே தான் போகிறோம். பஸ் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ஒரு டூர்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் கைஸ் எப்படி இருக்குன்னு. எனக்கு நாய்னா கொஞ்சம் பயம். ஸோ முன்னுக்கு ஒரு நாய் கண்ணுக்கு தெரியுது, அதனால ஃபோனை கீழே வச்சுட்டு போக போகிறேன். மாடு தான் போய்கிட்டு இருக்கு. கிளவி சின்ன பிள்ளையிலே சொல்லியிருக்கா, ஒத்தடி பாயில் வந்தாலும் பயப்படக்கூடாதா? இது ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. அவர் ஏதோ முன்னிக்கு சொல்லிக்கிட்டே போறாரு, வீடியோ எடுக்காம சீக்கிரமா வந்து தொலைங்கன்னு சொல்றாரா? இல்ல, இந்த இடம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, மெல்லமாக வீடியோ எடுத்துகிட்டே வாங்கன்னு சொல்கிறாரு. அனைத்து தெரில. ஹலோ, இப்போ நம்ம அப்படியே சின்ன ரோட்லேருந்து ஏதோ கொஞ்சம் பெரிய ரோட்டுக்கு வந்திருக்கோம் நினைக்கிறேன். இவ்வளோ தாங்க சைக்கிள் ஓட்டிக்கிட்டே நம்ம போய்கிட்டு சுற்றிட்டு ஒரு பெரிய ரோட்டுக்கே வந்துட்டோம் கைஸ். இதுதான் அந்த பாஸ்கெட் போட் டூர்னு நினைக்கிறேன். நிறைய பாஸ்கெட்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த போட்டு. இவர் தான் நம்மளை கூட்டிக்கிட்டே போக போகிறாரு. இங்கே பாருங்க, வா நல்லா ஃபன்னாக இருக்கு போகுது கைஸ். பாருங்க, நம்ம விற்கிற டபார்னு எழுந்திரிச்சு போய் உக்காந்துட்டாங்க. இங்கே பாருங்க கைஸ், நம்ம கிளம்பிட்டோம் இப்போ நம்மளோட டூருக்கு. இது வந்து நம்ம தங்கியிருக்கோம்ல நம்மளோட ஹாஸ்டலோட ஹாஸ்டலில் இருக்கிற அந்த ஆண்டியோட அப்பான்னு நினைக்கிறேன். அவர் அவங்க அப்படி தான் சொன்னாங்க நேற்று நம்மக்கிட்ட. நம்மளோட போட்டு தூத்துது. இந்தமாரி ஒரு கேப் போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து போடுவேன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. இந்த இடம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே பாருங்க, மீன்லாம் பிடிக்கிறாங்க. சுற்றி செடி செடியாக இருக்கு.
về chú, về chú Ngoại Giang ở quán của con của chú ở Thành An đi. என்ன சாகசம் இந்த தாத்தா பண்றது எனக்கு தெரியல. ஏதோ ஒரு சுத்துலாரு, இதுக்கே மண்டை சுத்தி போச்சு. இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எப்படி இருக்கும்னு தெரியல. அப்படியே மண்டை கிருன் ஆயிடுச்சு. ஆனா நல்லா பண்ணாதான் இருக்கு. நம்ம இப்ப இன்னொரு சந்துக்குள்ள பூந்துக்கிட்டு இருக்கோம். இங்க சுத்தி செடி செடியா தான் இருக்கு கைஷ். வாவ், பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். போட்டா
இந்த சின்ன இடத்துல எவ்வளவு ட்ராஃபிக் பாத்தியா? ஒன்னு போறது ஒன்னு வருது.